கேஸ் சிலிண்டர் இனி ரூபாய் 450 கிடைக்கும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் குட் நியூஸ் சொல்லியிருக்கக்கூடிய அரசு. பொதுமக்களுடைய நன்மைக்காகவும் வசதிக்காகவும் மத்திய அரசு பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சமையல் சிலிண்டர் விலையிலும் புதிய அறிவிப்பை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. நாடு முழுவதும் அடித்தட்டில் வாழ்ந்து வரும் மக்களுக்காகவே இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 மே 1 பிரதமர் மோடி இந்த திட்டத்தினை துவங்கி வைத்தார். இதன்படி சிலிண்டர் பெறுவதற்கான வைப்பு தொகை உட்பட ரூபாய் 1600 மத்திய அரசு வழங்குகிறது. அதாவது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய நல்வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த உஜ்வாலா யோஜனா திட்டம் அமல்படுத்தப்பட்டது. எனவே கேஸ் அடுப்பும் முதலாவது சிலிண்டரும் பயனாளிகளுக்கு இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. இது தவிர சிலிண்டர் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 50 லட்சம் வரையில் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. அதாவது சிலிண்டர் கேஸ் லீக்கேஜ் மற்றும் சிலிண்டர் வெடிப்புகள் எதிர்பாராமல் நிகழ நேர்ந்தால் வாடிக்கையாளர்களுக்கு இந்த இலவச காப்பீடு கிடைக்கிறது. இதற்காக காப்பீடு தொகை எதுவும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்லை. இப்படி எண்ணற்ற நன்மைகளை இந்த திட்டம் தருவதால் தான் கோடான கோடி மக்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை வரவேற்று வருகிறார்கள். இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. கேஸ் அடுப்பு மட்டுமல்லாமல் அதற்கான டெபாசிட் தொகை, ரப்பர் குழாய் மற்றும் ரெகுலேட்டர் போன்றவற்றையும் இல்லத்தரசிகளுக்கு இலவசமாகவும் வழங்கப்படுகின்றன. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு இதற்காக ஏற்படும் செலவை மத்திய அரசே வழங்குகிறது. இதுபோக பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு மேலும் பல முக்கிய முடிவுகளை முன்னெடுத்தும் அறிவித்தும் வருகிறது. அந்த வகையில் உணவு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் சுமித் கோதாரா முக்கிய தகவல் ஒன்றையும் தற்பொழுது அறிவித்துள்ளார். அதாவது அவர் சொல்லும் பொழுது ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 450 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கப்படுகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பயனாளிகளுக்கு 450 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர்களும் வழங்கப்படும். பிரதமரின் முயற்சியால் இத்திட்டத்தின் வரம்பை விரிவுபடுத்தி கேஸ் சிலிண்டர்கள் வழங்க துறை மட்டத்திலிருந்து POS இயந்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த எல்பிஜி சிலிண்டரை ரூபாய் 450 விலையில் பெறுவதற்காகவே நியாய விலக்கடைகளில் உள்ள POS இயந்திரம் மூலம் பதிவிடும் பணி உருவாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டையில் முழு கோதுமை பெறும் குடும்பங்கள், அதாவது தேசிய உணவை பாதுகாப்பு திட்டத்தின் பயனாளி குடும்பங்கள், ரேஷன் கார்டு ஆதார் அட்டையுடன் நியாய விலக்கடை மூலம் தங்கள் எல்பிஜி ஐடியை இணைப்பதை உறுதி செய்ய வேண்டும். எல்பிஜி சிலிண்டர் மானிய திட்டத்தின் கீழ் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் தகுதியான குடும்பங்களின் எல்பிஜி ஐடிகளை ஆதார் ரேஷன் கார்டுகளுடன் வழங்குவது இன்று, அதாவது நவம்பர் 5 முதல் நவம்பர் 30 வரை செயல்படுத்தப்படும் என்று முதன்மை செயலாளர் சுபீம் குமார் தெரிவித்துள்ளார். நியாய விலக்கடைகளில் அமைந்துள்ள POS இயந்திரங்கள் மூலம் இந்த பணி நடைபெற உள்ளதால் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைக்காதவர்கள் இந்த பணியை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். ஆக மொத்தம் ரூபாய் 450க்கு சிலிண்டர்கள் கிடைக்க உள்ளது மிகப்பெரிய மகிழ்ச்சியை வாடிக்கையாளர்களிடம் ஏற்படுத்தி வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.